ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். 12 ராசியில் பிறந்த நண்பர்கள் வந்து, ராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் வந்து எந்த விதமான சோப்பு, குளிக்கிற சோப்பு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய பதிவை பார்க்கலாம். மேஷம் ராசி மற்றும் மேஷம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் வந்து எப்போவுமே வந்து பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட பச்சை கலரில் வர்ற அந்த சோப்பு, ஆயுர்வேத சோப்பு நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய சில சோப்பு வகைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சிவப்பு, மஞ்சள், வெள்ளை இது போன்ற நிறத்தில் இருக்கும் ஆயுர்வேத சோப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அன்றைய பொழுதும் வந்து மிக சிறப்பாக இருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து வந்து ரிஷபராசி ரிஷப லக்னம். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் வந்து எப்போவுமே வந்து மைசூர் சாண்டல் சம்பந்தப்பட்ட ஆயுர்வேத சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய சோப்பு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட சோப்பு, அதாவது லைஃபாய் சோப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பச்சை நிறம், ப்ளூ நிறம் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். வெள்ளை இந்த கலரில் இருக்கிற ஆயுர்வேத சோப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். சரி, கம்பெனி பேர்லாம் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே கேட்க வேண்டாம். கம்பெனி பேர் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிங்க, அதான் உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே பாருங்கள், உங்களுக்கு வந்து பச்சை நிறம் சோப்பு வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பச்சை, வெள்ளை, ப்ளூ இந்த மூணு நிறம் சம்பந்தப்பட்ட சோப்பு வகைகளை வந்து ஆயுர்வேத சோப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த மிதுன ராசி மிதுனத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட, அதாவது சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட ஆயுர்வேத சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது தான் சிறப்பு. நீங்கள் வேலைக்கு போகிற நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிகப்பு ஏதாவது யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு வராது. ஆனால் அதே சமயத்தில் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் சிவப்பு யூஸ் பண்ணாமல் இருப்பது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் வந்து சிகப்பு நிறம் சம்மந்தப்பட்ட சோப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தொந்தரவு தான் அதிகமாக இருக்கும். சில பேர் நெருக்கடியில் இருக்கிற நண்பர்களை பாருங்கள், அவங்க தவறாக தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அன்றைய பொழுது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்காது. சரி, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பயன்படுத்துறது வந்து என்னென்னு கேட்டால் பச்சை, வெள்ளை, அது அதே சமயத்தில் ப்ளூ இது நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப மஞ்சள் கலந்த சோப்பு, அதாவது மைசூர் சாண்டல் அது போன்ற சந்தன கலர் சோப்பில் வர்றதை நீங்கள் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அன்பர்கள் பயன்படுத்தலாம். குடும்பத்தில் வந்து ஒற்றுமையோடு இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது ஓரளவு சிறப்பு, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் சிகப்பு, வெள்ளை அந்த நிறத்தில் வரும் சோப்புகளை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அன்றைய பொழுதும் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடாத சோப்பு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மைசூர் சாண்டல் சம்மந்தப்பட்ட சோப்பு, அதாவது மஞ்சள் நிறத்தில் வர சோப்பை வந்து நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணுறது நல்லது. அதாவது கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்த சோப்பு வந்து உங்களுக்கு வந்து பாதி அளவு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும், பாதி அளவு வந்து கொஞ்சம் நெருக்கடி தான் கொடுக்கும். அதே அடுத்து நீங்கள் வந்து ப்ளூ கலர் சோப்பு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணாதுங்க, அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. அதே சமயத்தில் பச்சை நிறம் கலர் வந்த சோப்பு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவு உங்களுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்காது, அதில் வந்து தொந்தரவு இருக்கும், அன்றைய பொழுது வந்து சிறப்பாக இருக்காது. அடுத்து வந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து எப்போவுமே வந்து சிகப்பு நிறத்தில் வரும் சோப்பு, ஆயுர்வேத சோப்பை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். மஞ்சள், சிகப்பு அதே சமயத்தில் வெள்ளை இந்த கலர் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஆயுர்வேத சோப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பயன்படுத்தக்கூடாத சோப்பு நிறம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர் ப்ளூ நீலம் சம்மந்தப்பட்ட கலர் வந்து சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பு, அது வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற அமைப்பில் வரும். நீங்கள் வந்து பச்சை நிறம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக பச்சை நிறம் சோப்பு வந்து உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து கன்னி ராசி கன்னிரக்கத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து பச்சை நிறத்தில் வரும் சோப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கும். வெள்ளை, பச்சை, ப்ளூ இந்த மூணு நிறத்தில் வரும் சோப்பு வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தலாம், இவங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து சிகப்பு நிறத்தில் வரும் சோப்பு வகைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அடுத்து வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. குடும்பத்தில் தாய் தப்பனுக்கும் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் தொந்தரவாக இருந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி இருக்கிற அன்பர்களை வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் நிற சோப்பை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அடுத்து வந்து துலாம் லக்னம் துலாம் ராசி. துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் வரும் ஆயுர்வேத சோப்பு எதையுமே பயன்படுத்தாமல் இருப்பது மட்டுமே சிறப்பு. மஞ்சள் நிற சம்பந்தப்பட்ட இது விஷயங்கள் நீங்கள் வந்து அதிகமாக கையில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் நெருக்கடி தான் இருக்குமே தவிர லாபங்கள் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து அதிகமாக எந்த மாதிரி கலரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து சிகப்பு, ப்ளூ, பச்சை அதே சமயத்தில் வந்து பால் போன்ற வெள்ளை இந்த நிறத்தில் வரும்
சோப்பு வகைகளை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அண்டை பொழுது இனிமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து எந்த காலத்திலும் சரி பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட ஆயுர்வேத சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அதே புதன் பகவான் வந்து உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தோடு தொடர்பு இல்லாமல் அவர் வந்து லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பச்சை ஓரளவு யூஸ் பண்ண உங்களுக்கு லாபம் இருக்கும். எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கார் அந் அப்படிங்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பச்சை நிறம் சம்மந்தப்பட்ட சோப்பை யூஸ் பண்ணாதீங்க, மிகப்பெரிய உடம்புல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற சோப்பு என்னென்னு கேட்டால் நீங்கள் மைசூர் சேனல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் நிறத்தில் வந்த சந்தன சோப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும். சிகப்பு நிறம் சம்மந்தப்பட்ட கலர், வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்ட கலர்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீல கலர், ப்ளூ கலர் வந்து நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு. அடுத்து வந்து தனுசு ராசி, தனுசு லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து வெள்ளை பால் போன்ற கலரில் இருக்கும் சோப்பு ஆயுர்வேத சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது தான் சிறப்பு. சரி, நம்ம வீட்டில் தான் 4 சோப்பு இருக்குன்னு சொல்லி நீங்கள் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு வந்து உடம்புல தொந்தரவு தான் கொடுக்கும், அதை தவிர்ப்பது சிறப்பு. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சிகப்பு ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலரில் சோப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல, என்ன கம்பெனி சோப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதாவது சிகப்பு கலர், சிகப்பு நீலம் இந்த கலரை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம். மஞ்சள் கலர் இதையும் அதிகமாக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற நேரங்களில் வந்து நீங்கள் வந்து பச்சை நிற சோப்பை வந்து கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. சரி, இந்த பச்சை நிற சோப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் யாருக்காவது உங்கள் அக்கா தங்கச்சி யாருக்காவது ஒரு சோப்பு ஒன்று பச்சை நிறத்தை தானம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பச்சை நிறம் சம்மந்தப்பட்ட சோப்பை ஆயுர்வேத சோப்பை யூஸ் பண்ணலாம், இது சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மகர ராசி, மகர லக்கணம். மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெள்ளை ப்ளூ பச்சை இந்த மூணு நிறம் சம்மந்தப்பட்ட ஆயுர்வேத சோப்பு பயன்படுத்தும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக என்ன பண்ணலாம்னு நீங்கள் வந்து மஞ்சள் நிறம் கலந்த சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், சந்தன சோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடாத சோப்பு என்னென்னு கேட்டிங்க சிகப்பு நீங்கள் வந்து எப்போவுமே பயன்படுத்தாமல் இருப்பது மட்டுமே சிறப்பு. சிகப்பு கலரில் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து நெருக்கடி தான் அதிகமாக இருக்கும், அதை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு. அடுத்து வந்து கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இதே பலன் தான். அதாவது நீங்கள் வந்து வெள்ளை பச்சை, நீங்கள் வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த கலர் சம்மந்தப்பட்ட ஆயுர்வேத சோப்பு நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், உடம்பும் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சிகப்பு கலரில் வர்ற அந்த ஆயுர்வேத சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு தராது, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது மட்டுமே சிறப்பு. அடுத்து வந்து தனுசு மீனராசி, மீனலக்கணம். மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து எப்போவுமே வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் பால் போன்ற நிறத்தில் இருக்கும் ஆயுர்வேத சோப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அடுத்து வந்து திருமணம் ஆகாமல் இருக்கும் அன்பர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க, திருமணம் ஆகி குடும்பத்தில் பிரச்சனைகள் அன்பர்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து பச்சை நிறம் ஆயுர்வேத சோப்பு சம்மந்தப்பட்ட கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஆயுர்வேத சோப்பு என்னென்னா சிகப்பு கலரில் இருக்கும், அதாவது லைஃபாய் சம்மந்தப்பட்ட சிகப்பு கலரில் இருக்கிற சோப்பு. அதே சமயத்தில் மஞ்சள், சிகப்பு மஞ்சள் ப்ளூ நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, மிக சிறப்பாக இருக்கும். அன்றைய பொழுதும் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்படி 12 ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து அவங்கவுங்களுக்கு எந்தெந்த நிறத்தில் இருக்கும் கலர் சம்மந்தப்பட்ட ஆயுர்வேத சோப்பு பயன்படுத்துறாங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நன்றாக இருக்கும் உடல், தேக ஆரோக்கியத்தோடு இருக்கும் உடம்புல வந்து தோல் பிரச்சனை, சோரி பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இருக்கிற அன்பர்களை பாருங்கள், நான் சொல்கிறமே சரியாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. தவறாக பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து தவறான நோய் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உடம்புல தோல் சம்மந்த ஸ்கின் கருத்து போகிறது, சொறி வர்றது, இதெல்லாம் வந்து தவறுதலாக இருக்கிற பயன்படுத்துகிற அன்பர்கள் தான் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் மாற்றி பாருங்கள், உங்கள் உடம்பு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரமாக நல்ல கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.